அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. தமிழ்நாட்டில் உள்ள 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள 120,000 இடங்களில் சேர 400,000 அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். தரவரிசை பட்டியல் கடந்த 3ஆம் தேதி வெளியான நிலையில் கடந்த 5ஆம் தேதி விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் என்று சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. தொடர்ந்து இன்று பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. தேசிய அளவில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகள் பிரிவில் 3ஆம் இடம் பிடித்த சென்னை மாநில கல்லூரியில் சேர மாணவர்களிடையே கடும் போட்டி நிலவுகிறது. மாநில கல்லூரியில் மொத்தமுள்ள 1,106 இடங்களில் சேர 95,000 மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற கலந்தாய்வில் பங்கேற்க 1,000,000 மாணவர்கள் குவிந்தனர். கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் சேர்க்கைக்காக வந்திருந்தனர். This college is so famous even in Kerala, and it is ranked third by NIRF, and of course if I get admission here I'd consider myself very lucky. I chose this college because it has been ranked third in whole India, so it's really good, it has really good reputation, and so I got 95% and I'm hoping to get a seat. தமிழ்நாடு, கேரளா உள்பட எந்த மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களாக இருப்பினும் மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாகவும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்றும் மாநில கல்லூரியின் முதல்வர் ராமன் தெரிவித்துள்ளார். நம்முடைய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறது, கட் ஆஃப் அடிப்படையில் 380-400 அப்படிங்கிற கட் ஆஃப் தான் நம்ம போட்டிருக்கிறோம். வேறு எதுவும் மாநில சிறப்பு உரிமை அந்த மாதிரி, அதாவது இப்போ பாண்டிச்சேரிக்கு சில இடங்களில் இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இல்லை. நம்ம இந்த இதில் வந்து ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் இங்கே வந்து இந்த சேர்க்கை வந்து நடைபெறுது. ரெண்டு காரணம், ஒன்று நீங்கள் சொன்ன தேசிய தரவரிசையில் இடம்பெற்றதுங்கிறது ஒன்று, இன்னொன்று நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் படித்த கல்லூரி இது அப்படிங்கிறது இன்றைக்கி பட்டித்தொட்டி எங்கும் போயிருக்கிறது. அதன் காரணமாகவும் முதலமைச்சர் படித்த கல்லூரியில் நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விண்ணப்பங்கள் போட்டிருக்காங்க.